ஆதி தமிழர் தற்காப்பு கலை கோயில் பயிற்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த பதிவு வந்து கள்ளப்பத்து, ஏற்கனவே கள்ளப்பத்துன்ற பாடத்தோடைய முதல் குரு வணக்கத்தை நான் பதிவு செய்திருந்தேன். இப்ப ஒரு புதிய கள்ளப்பத்துடைய வணக்க முறை. இந்த வணக்க முறை எனக்கு பயிற்சி அளித்த எனது ஆசான் பார்த்திபன் அவர்கள், அவர்கள் மூலமாக கள்ளப்பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்தை நான் பயிற்சி எடுத்தேன். அவர்கள் அளித்த இந்த கள்ளப்பத்துடைய பலவிதமான பயிற்சி எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அது நேரங்கள் வரும்பொழுது அதனுடைய கால்மானங்களை பற்றியும் மற்ற விளக்கங்களை பற்றியும் நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு நான் பதிவேற்றம் செய்கிறேன். இப்போ நம்ம ஒரு கள்ளப்பத்து இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கள்ளப்பத்து பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வணக்கம், அந்த வணக்கத்தை நான் செய்கிறேன், பாருங்கள். இப்போ நம்ம கள்ளப்பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வணக்கத்தை பார்த்தோம். பல வகையான கள்ளப்பத்தில் வகைகள், நல்ல அருமையான வணக்க முறைகள் உண்டு. சரி, உங்களுக்கு அது தெரியப்படுத்தணும் என்பதற்காக ஒன்று. அடுத்து இது நான் ஒரு திசையில் மட்டும்தான் செஞ்சுருக்கிறேன், நான்கு திசையிலும் செய்யலாம். சரி, இப்போ சலம் வரிசை எடுக்கிறோம், வணக்கம் செய்கிறோம் வச்சுக்குவோம். எதுக்காக செய்கிறோம்? ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று, நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்காக செய்யக்கூடிய பயிற்சி தான். இப்போ யாரும் பயிற்சி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாம் போரெலாம் புரிய போகிறது கிடையாது. யாரும் உடல் ஆரோக்கியத்துக்கு இப்போதைக்கு நம்ம பயிற்சி எடுக்கிறோம், ஒன்று. அடுத்தது, இதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் ஏன் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நேராக போய் வணக்கம் தானே வைக்கணும், நேராக போயிட்டு வணங்க வச்சிடலாம். குருவாக இருந்தாலும் சரி, இறை வணக்கமாக இருந்தாலும் பாதம் தொட்டு வணங்க வச்சுட்டு முடிஞ்சது கதை. இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் அப்படின்னா, அந்த தற்காப்பு கலைக்கான சில விதிமுறைகள்லாம் இருக்குது. ஆசானாக இருந்தாலும் சரி, மாணவராக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும், நம்ம களத்தை உள்ளே நுழைந்தாலே நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல் தான் வணக்க முறையும், நம்ம வணக்கம் வச்சாலும் நம்மளை தற்காத்து கொண்டு அவங்கள தாக்குற மாதிரி பாவலாலாம் செய்து வந்தால் இப்படியெல்லாம் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அது காட்டக்கூடியது தான். இப்போ இந்த கள்ளப்பத்துன்ற பாடத்தில் நான் செய்தேன், பார்த்தோம் வேகமாக. அடுத்த பதிவில் நான் அது எப்படி செய்முறைன்னு அடுத்த பதிவு நான் போடுறேன். இப்போ நான் என்னென்ன முறைகள் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஆரம்ப நிலையெல்லாம் நிற்கிறோம். ஏற்கனவே நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன் ஒரு பதிவில், இந்த மாதிரி இருந்தால் எது வரும்போது ஆள் பலம் இல்லாட்டாலும் அடி பலம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுபோல் காலோடைய அடி பின்கால் பின்பக்கம் இருக்கிறதுல அடின்னு சொல்லுவாங்க. பின் பலத்தில் நம்ம நிற்கிறோம். பெரும்பாலும் எல்லோரும் இப்படி தான் நிற்பாங்க, முன்னடிக்கிற காலோடைய தெம்பில். ஆனால் நம்ம இந்த கள்ளப்பத்துன்ற பாடத்தில் அடிகால் பலத்தை நிற்கிறோம். ஆள் பலம் அடி பலம் ரெண்டுமே இருக்குது நம்மகிட்ட. இப்போ இப்படி நிற்கிறோம், வந்தால் அடி, ஓகேங்களா, வந்தால் அடி ஏற்றுறோம். இந்த மாதிரி ஒரு கள்ளப்பத்துன்ற பாடத்தில் இப்படி தான் வரும். எனக்கு பயிற்சி கொடுத்து அப்படி தான் பயிற்சி கொடுத்தாங்க. அடுத்தது இந்த மாதிரி நிற்கிறோம், வந்தால் குத்து அப்படின்ற மாதிரி நின்றோம். ஆரம்ப நிலையில் இந்த குருவணக்கம் தான் செய்தோம் நம்ம. ஆனால் இதில் என்னென்ன ரகசியங்கள் இருக்குது, என்னென்ன கட்டுமுறைகள் இருக்குதுன்னு ஒரு விளக்கத்தை சின்னதாக பார்க்கலாம். நிற்கிறோம், வந்தால் குத்து செஞ்சோமா, அடுத்து அதே மாதிரி ஏறுறோம், வந்து நிற்கிறோம், கால் மாட்டு நிற்கிறோம், சொருகால் நிற்கிறோம். அதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக், மேலோட்டம் பார்த்தா புரியாது, வந்து நிற்கிறோம். அடுத்தது இந்த திசையில் வரும்போது இது அலங்காரத்தை கொஞ்சம் சேர்த்துக்கும். ஏன்னா நம்ம குரு வணக்கத்தை கொஞ்சம் அலங்காரம் சேர்த்தா தான் அது வணக்கமாக இருக்கணும், சண்டை முறையில் போயிடும் அது. அதனால் நம்ம நாலு பக்கமும் சுற்றுமுறை செய்து வணக்கம் வச்சோம். அடுத்தது பின் திசையில் எதிரி வந்தால் வீசணும், கழுத்தில் பாருங்க, வீசி மடித்து நிற்கிறோம், ஓகேங்களா, மடித்து மண்டை அடிக்கலாம். அதுக்காக தான் அந்த சலாம் வரிசை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், பின் பக்கம் திரும்பி நின்றுருப்போம், ஓகேங்களா, அப்படி வந்திருப்போம். இந்த பக்கம் நின்னாக்கா முன்னாடி வந்தால் ஏற்றலாம், ஓகேங்களா, ஏற்றி அடிச்சிடலாம். பின்னால் வந்தால் அப்படியே குத்தி இது இந்த மாதிரி நிலையில் நிற்கிறோம். இந்த நிலையில் நம்ம எதையும் தாக்குறோம், பின்னாடியும் தாக்குறோம் பாருங்க, வணக்கம் வச்சுட்டோம், அப்படியே ஏற்றிடலாம். ஒன்று தடுத்தா கட்டோட வந்துடும், இல்லை கட்டோட இப்படி வந்துடலாம். இந்த பக்கம் பின்பக்கம் வந்தால் பின் திசையில் குத்து,
நம்ம இன்னொரு சிலம்ப காணொளியை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.